ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன எக்ஸ்ரே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஏபி அண்ட் ஒப்ளிக். இந்த ஃபுட் ஏபி அண்ட் ஒப்ளிக் யாருக்கு எடுக்கிறோன்னா, 70 வயசு தாத்தாக்கு. அவருக்கு எதனால் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு சுகர் இருக்குது. ஸோ சுகர் இருக்கனால காலில் புண்ணெல்லாம் ஏற்படும். அந்த புண்ணெல்லாம் அப்படியே அரிச்சிட்டே போயிடும் சுகர் இருக்கனால. ஸோ அந்த புண்ணு எவ்வளோ போயிருக்கு, உள்ளே எலும்புக்கெல்லாம் போயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்ரே எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி சுகர் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு அவங்ககிட்டே கேட்டுக்கலாம். அதே மாதிரி வைங்க. இந்த பக்கம் சர்ச்ச மாதிரி வைங்க. வச்சுக்கோங்க. அடே அவருக்கு இப்போ எக்ஸ்ரே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போது கேசட் லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தலைகீழே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க. அதை திருப்பிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேணாம். ரொட்டேட். ஓகே, இப்போது ஃபேக்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். F6.7 M அப்ளை. ஓகே ஓகே, ஏபி இதுதான் ஏபி. ஓகேங்களா, ஏபியில் எடுத்துட்டு அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது தெரியுதா உங்களுக்கு, திக்கு திக்கா ஏதோ புண்ணு இருக்க மாதிரி தெரியும். ஸோ தாத்தாவுக்கு நல்ல வேலை, எலும்பெல்லாம் எதுவும் பாதிப்பு இல்லை, சதையில் தான் அந்த அரிச்சிருக்கு. இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா நாளடைவில் புழுவெல்லாம் வந்துடும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு. அடுத்து நம்ம ஒப்ளிக் போட்டுக்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு கேசட்டு, தெரியுதுங்களா. ஸோ இதனால் என்னென்னா, சுகர் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நார்மலாக 120லேருந்து 200 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க உங்கள் சுகர் லெவலை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒப்ளிக்கு லோட் ஆகிடுச்சு. கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, என்னங்க இப்படி எடுத்து வச்சுருக்கேன் நான், மங்களா தெரியுதுல்ல. ஓகே, ஜூமில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஏபியில் இந்த பக்கம் மட்டும்தான் தெரியும், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்தனால அது இப்படி சாயவாக இருக்க மாதிரி தெரியும். இது ஏபி, இது ஒப்ளிக், ஏபி இது ஒப்ளிக். ஓகேங்களா, அப்ளை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிலிம் போட்டுக்கலாம். பிரத்தில் வச்சுட்டு ரெண்டு ஃபிலிம், இங்கே ஏபி அங்கே ஒப்ளிக். ஓகே, ஜூம் பண்ணி என்ன பார்ட் வேணுமோ அதை மட்டும் ஜூம் பண்ணி காட்டிக்கணும். ஒப்ளிக்கில் அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா, தனித்தனியாக எடுத்தது. ஸோ சைடு பொசிஷன் இது லைட்டாக தெரியும், இது முன்னாடி ஃப்ரண்ட்டில். என்ன கா எந்த காலுன்னு, ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்டு. தாத்தாக்கு லெஃப்ட் சைடு, லெஃப்ட்டு கால் தான் அந்த மாதிரி புண்ணு வந்திருக்கு. ஸோ லெஃப்ட்டு வச்சுக்கலாம்.
ஓகே சச்சி. அடுத்து எந்த டாக்டர் ரெஃபர் பண்ணாங்களோ அந்த டாக்டர் நேம். ஸோ டாக்டர் நேமும் போட்டாச்சு, போட்டுட்டு பிரிண்ட்டு கொடுத்தா முடிஞ்சு. ஓகே ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாட்ஷாட் ஹீரோ. நன்றி, வணக்கம்.